வணக்கம் வணக்கம், நான் மீனாட்சன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு கப் ஆஃப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயில காய விடுங்க. நல்லா வெயில்னா ஒரு 2 மணி நேரம் காய விட்ட போதும். அதுக்கப்புறமா வந்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கப் ஆஃப் வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் பச்சை பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 ஏலக்காய் பவுடர் செஞ்சுக்கோங்க. கூடவே வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுருந்தா அதில் 2 கப் ஆஃப் வாட்டர் ஊற்றிடலாம். பச்சரிசி எடுத்த கப்லே வந்து நம்ம ஊற்றிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சைடில் வந்து இன்னொரு வாணல் வச்சு அதில் நெய் போட்டுக்கோங்க. கூடவே வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினா நல்லா வரும். இப்போ வந்து பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்கதில் வந்து வெள்ளத்தை போட்டுக்கலாம். நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். நல்லா மெல்ட் ஆகும். தேங்காய் வதக்கி போட்டால் சீக்கிரம் வந்து கொழுக்கட்டை வந்து வீணாக போகாது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவில் வந்து தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடரையும் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஊற வச்சிருக்க பச்சை பருப்பை எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து இன்னொரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன்லேயே தான் இருக்கணும். இப்போ வந்து அந்த வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கணும். அதான் அந்த பாத்திரத்திலே போட்டுடலாம். வடிகட்டி வெள்ளத்தில் மண் இருக்கிறதுனால தான் நம்ம வடிகட்டி போடுறோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவு அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கத நம்ம எடுத்து போட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கிளறி விடணும். கிளறினே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சுவையாகவும் இருக்கும், ஒட்டாமல் வரும். இந்த பதத்துக்கு நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். ஆறதுக்கப்புறம் புதிங்க. இப்போ வந்து இட்லி குக்கரை வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் இந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தா இப்படி தாங்க இருக்கும். சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.